हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नाम मलयालत्तिल ओरु फैमिली मिस्ट्री ड्रामावा रिलीस आयिरुक्क काने काने पड़त्तोड रिव्यू पाक्क पोरोम वांग वीडियो कुल्ल पोलाम मनु सोगन इंद पड़त्त डायरेक्ट पनिरुक्कारुंग इंद पड़त्तिल लीड रोल टोमिनो तामस सूरज वंजरमूडु ऐश्वर्या लक्ष्मी इवंग मूणु पेरुम नडिच्चिरुक्कांग मुदल्ल इंद पडत्तोड स्टोरी प्लाट एन्न अप्पडिंगिरद नम्म पात्तुरुवोम सूरज वंजरमूडु ओरु डेप्यूटी तहसील्दारा इरुक्कारु अवरुक्कु रेंडु पोण्णुंग ओरु पोण्णु वंदु लैफ्ल सेट्टिल आगि फारिन्ल इरुक्कांग इन्नोरु पोण्णु वंदु पक्कत्तुल इरुक्कर ग्रामत्तुल டொமினோ தாமஸ் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த மனைவி வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த துக்கத்தில் டொமினோ தாமஸ் இருந்தாங்க, சூரஜ் வஞ்சரமோடு இருந்தாங்க. பட் காலங்கள் போக போக டொமினோ தாமஸ் வந்து ஒரு குறுகிய கால இடைவெளியிலேயே ஐஸ்வர்யா லட்சுமியை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க. முதல் மனைவிக்கு வந்து 8 வயசு ஒரு 10 வயசில் ஒரு பையன் இருக்கிறாங்க. இப்போது இரண்டாவது மனைவியும் கன்சீவாக இருக்காங்க. இந்த சூழலில் சூரஜ் வஞ்சரமோடு தெரிந்த அந்த ஆக்சிடெண்ட் கேஸை நடத்துறதுக்காக மருமகனான டொமினோ தாமஸ் வீட்டுக்கு வந்து அந்த கோர்ட் விஷயங்களெல்லாம் பார்க்குறக்காக வர்றாருங்க. மருமகனும் கூப்பிட்டு வச்சு தன்னோட குடும்பத்தையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் சூரஜ் வஞ்சரமோடுக்கு இது தன் பொண்ணுடைய வாழ்க்கை தானே, இதை வந்து வேறு யாரும் அபகரித்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆற்றாமை அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மனமாற்றம் அடைஞ்சு அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக முடியுதுங்கிற ஒரு புரியாத கேள்வியிலையுமே அவர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. இந்த காலகட்டத்தில் திடீர்னு சூரஜ் வஞ்சரமோடுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது தன் பொண்ணோட மரணத்தில். ஸோ அதை வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத இந்த படத்துடைய மிச்ச கதைங்க. இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அண்டு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்க்ரீன் பிளேவை அமைச்சதுனால தான் இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷ்னலாகவும் பீக்கில் இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஸ்டோரி பிளாட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு த்ரில்லர் ஜானர் வகையில் போய்கிட்டு இருக்கும், அதுக்கடுத்து அப்படியே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷ்னல் ட்ராமாவாக படமே வேறு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு மேஜிக்கை ஸ்க்ரீன் பிளேல இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அண்டு பலமாகவும் நான் பார்க்குறேன். இந்த சூரஜ் வஞ்சரமோடு கதாபாத்திரம் டெபுட்டி தாசில்தாராக இருந்தாலும் அவரோட அதிகாரத்தையெல்லாம் எந்த இடத்துலையும் துஷ்பிரயோகம் பண்ணாமல் அவர் ஒரு நேர்மையான அதிகாரியாகவும் குடும்பத்துக்கிட்ட ஒரு உண்மையான பாசத்தை எதிர்பார்க்குற ஒரு கதாபாத்திரம், எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் தன் பொண்ணை வந்து கொன்றுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வேதனையை அவர் வெளிக்காட்டியிருந்த விதமும் அந்த சூரஜ் வஞ்சரமோடுடைய மிக யதார்த்தமான நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராக இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சூரஜ் வஞ்சரமோடு அவருடைய நடிப்பு தான் இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் கிரிப்பிங்காக நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சது அப்படிங்கிறது தான் உண்மை. மிக முக்கியமான சில காட்சிகளில் சூரஜ் வஞ்சரமோடைய ஆக்டிங் வந்து உலக தரத்தில் வியக்க வைக்கும் அளவில் இருந்தது. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டொமினோ தாமஸ் அந்த ஒரு மொபைலில் இருக்கிற ரெக்கார்டிங்காக சூரஜ் வஞ்சரமோடுவை லாஜில் இருக்கிற ரூம் வரைக்கும் விரட்டிட்டு வந்து அந்த ரூம்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், அதில் சூரஜ் வஞ்சரமோடுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி தன் மகள் இறந்து போயிட்டா, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் மருமகன் இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா, மகளுக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்ணி ஒரு கடையில் டீ வாங்கிட்டு ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து ஒரு மாதிரி அழுவாருங்க. அந்த காட்சி வந்து மனதை வந்து நெகிழ வச்சு நம்ம கண்ணில் ஒரு 2 சொட்டு கண்ணீரியாவது வர வைக்கும் அப்பேற்பட்ட அருமையான காட்சி. அதில் சூரஜ் வஞ்சரமோடு டாப் நாச்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இது மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளில் சூரஜ் வஞ்சரமோடு பெர்ஃபார்ம் பண்ணி அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பார். இது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து இன்னும் பெரிய ஏதோ ஒரு பயங்கரமான கொலை பண்ண போகிறாரு, இல்லை ஏதோ ஒரு விபரீதமாக ஒரு செயல் செய்ய போகிறாருங்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு நடிச்சிருந்த அந்த நடிப்பு எல்லாமே அபாரமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பதபதைக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ஸ்க்ரீன் பிளேவும் தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
எல்லா காட்சிகள்லேயுமே பேக்ரவுண்ட் மியூசிக் அற்புதமாக இருந்ததுங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்துக்கு வந்து ரெண்டு விதமான பேக்ரவுண்ட் மியூசிக்கை இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் த்ரில்லர் காட்சிகள்லாம் போகும்போது ஒரு பரபரப்பான பதவதைக்க வைக்கும் காட்சிகள் மாதிரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஃபேமிலிஸ் அண்டு எமோஷன் சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் நிறையா வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான மியூசிக்ஸை ரெண்டு டிஃப்ரெண்ட்டு வெரைட்டியில் கொடுத்தது அழகாகவும் கேட்குறக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. பல காட்சிகளில் நம்ம உணர்வு ரீதியாக அந்த விஷயங்களை கடந்து போகும்போது மியூசிக் நமக்குள்ளே பூந்து என்னமோ ஒன்று பண்ணுறதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுங்க. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால், அந்த ஒரு சின்ன மாண்டேஜ் சாங் மாதிரி வரக்கூடிய பால் நிலாவே பாட்டு எடுக்கப்பட்ட விதம், அதுக்கான இசையும் மெலடியும் ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. அந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் டொமினா தாமஸுடைய முதல் மனைவியுடைய காட்சி வந்து ஓரளவுக்கு இருக்கும். அதை வந்து அற்புதமாக காட்சியும் எடுத்திருந்தாங்க. அந்த பாடலும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. திரும்ப திரும்ப கேட்குற வகையிலையும் அந்த மெலடி சாங் இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள், சுரஜ் வஞ்சரமோடு தான் இந்த படத்தோட புரோட்டகாண்டிஸ்டாக இருந்தாலும் அவருக்கு ஈக்குவலான கதாபாத்திரத்தில் வந்து டொமினா தாமஸ் நடிச்சிருந்தார். என்ன தான் அவர் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணாலும் சுரஜ் வஞ்சரமோடுக்கு முன்னாடி ஒரு கடுகு மாதிரி தான் நிற்கிறாரு. பட் அதை பேலன்ஸ் பண்ணி இவருனால என்ன பண்ண முடியுமோ டொமினா தாமஸ் கண்டிப்பாக அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாருங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா லட்சுமி, அவங்களுக்கான கேரக்டரை எந்த அளவுக்கு வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா கதாபாத்திரம், இப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய இந்த படத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்பத்தகும்படியாகவும் ரியலிஸ்டிக்காகவும் நடிச்சிருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ், இந்த படத்துடைய வசனம் ரொம்ப அற்புதமான வசனங்கள் இந்த படத்துக்கு கொட்டி கிடந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க வசனங்களால் நிறைந்திருக்கிற ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். எல்லா வசனங்களுமே ஒரு எமோஷன்ஸ், அந்த விஷயங்களையும் ஃபீலிங்ஸையும் ஒரு மனித மாண்புகளும் உறவுகளுடைய அந்த மதிப்பையும் எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பிளான் பண்ணியே எழுதப்பட்டதுனால பல இடங்கள் வசனங்கள் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாகவும் நம்ம மனசை வந்து தொட்டு ரொம்ப மயிலிறகால் வருடக்கூடிய அளவில் இந்த வசனங்களை எழுதியிருந்தது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால், நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய நெருக்கமானவர்களுடைய மதிப்பு எப்போ நமக்கு புரியும்னா அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு தான். அந்த விஷயத்தை இந்த படத்தில் வசனங்கள் மூலியமாகவும் நடிப்பு மூலியமாகவும் உணர்வு ரீதியாக நமக்கு கன்வே பண்ண விதத்தில் இந்த படத்துடைய டைலாக் ரைட்டிங் அண்டு ரைட்டர்ஸ் வந்து பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இன்னும் சொல்லப்போனால், அந்த டொமினோ தாமஸ் அண்டு சுராஜ் வஞ்சரமுடு லாஜுக்குள்ளே பேசுகிற அந்த வசனங்கள், வாழ்க்கைங்கிறது உனக்கு மட்டும் கிடையாதுங்கிற அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வந்து டொமினோ தாமஸ் சுராஜ்கிட்ட சொல்லுவார், இல்லைப்பா நான் வந்து மறுபடியும் அவளை பார்க்குறக்காக காரை திருப்பிட்டு போனேன் அப்படின்னு ஒரு அப்பாவித்தனமாக அந்த ஒரு கில்ட்டினஸோடு ஃபீல் பண்ணி சொல்லும்போது சுராஜ் சொல்லுவார், எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக கையாளப்பட்டிருந்தது. அதை இவங்க வசனத்தில் டெலிவர் பண்ண விதம் பிரமாதமாக இருந்ததுங்க. அடுத்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது, இலக்கியத்தன்மை இந்த படத்தில் சில இடங்களில் பார்க்க முடிஞ்சுதுங்க. அந்த லிட்ரேச்சர் மூமெண்ட்ஸ் தான் இந்த படத்தை ஒரு கிளாசிக்கல் ஃபிலிமாக கன்வே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்பேற்பட்ட மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான சல்லிப்பயல்கள் அப்படிங்கிறது பல நேரங்களில் நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்திருக்கோம், அடுத்தவங்களை பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த படத்துலையுமே வந்து சில இடங்களில் நம்ம ஸ்லிப் ஐட்டம் அப்படின்னா எப்பேற்பட்ட விபரீதங்கள் எல்லாம் போயிடும், செல்ஃபிஷ்னஸ் வந்து எந்த அளவுக்கு அடுத்தவங்களோட வாழ்க்கையில் விளையாடும், அது எப்பேற்பட்ட பாதிப்பை இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஏற்படுத்து அப்படிங்கிறத வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் என்ன பாதிப்பு அடுத்தவங்களால் ஏற்பட்டாலும் அதை உள்வாங்கிக்கிட்டு கடந்து போய் அவங்களெல்லாம் மன்னித்து அரவணைச்சு போகிற அந்த ஒரு விஷயந்தான் வாழ்க்கை மிக அற்புதமாகவும் அந்த மனிதர்களை எல்லாம் மகாத்மாவாகவும் மாற்றக்கூடிய தருணங்களாக அமையும் அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து அந்த ஒரு இலக்கிய தன்மைக்குள்ள அந்த மொமெண்ட்ஸோடு கொண்டு வந்து நமக்கு சேர்த்துது. இந்த விஷயங்களை எல்லாம் பேக் பண்ணி இந்த படத்தில் வச்சதுனால தான் இந்த படம் ஒரு கிளாசிக்கல் மூவியாக என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க.
இன்னும் சொல்லப்போனால் அந்த சூரஜ் வஞ்சரமோடு ஒரு ரொம்ப கோபத்தோட டொமினோ தாமஸுடைய மனைவி கிட்ட போய் இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லி அவன் முகத்திரையை கிழிச்சிடணும்னு சொல்லி ஒரு கடும் கோபத்தோட வீட்டுக்குள்ளே என்ட்ராகி போகும்போது அவன் டொமினோ தாமஸுடைய இரண்டாவது மனைவி வந்து பிரசவ வழியில் துடித்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், அந்த ஒரு கோல்டன் டைமில் அவங்கள காப்பாற்றலைன்னா இறந்துருவாங்க. ஆனால் அந்த சீனில் சூரஜ் வஞ்சரமோடு போய் பார்த்து நிதானமாக எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருப்பார், எதுவுமே செய்ய மாட்டார். அவர் மனசுக்குள்ளே பழி வாங்குற ஏக்கம் இருக்கும், இப்படியே விட்டுறலாம், செத்து போயிட்டுன்னு கூட நினைப்பார். ஆனால் அந்த இடத்துலேருந்து சமையல் ரூம்குள்ளேருந்து அந்த பொண்ணுடைய ஒரு அழுகுரல் ஒன்று கேட்கும், அதை கேட்டு தாங்க முடியாமல் எந்திரிச்சு சூரஜ் வஞ்சரமோடு ஓடக்கூடிய அந்த காட்சி, அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சீன்கள் எல்லாமே கிளாசிக்கல் மொமெண்ட்ஸ் தான். இந்த மாதிரியான காட்சிகள் சமீபத்தில் கிட்டத்தட்ட சமீப வருடங்களில் நான் எந்த படங்களையுமே பார்க்கல, அவ்வளவு அற்புதமான சீன்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய விபரீதமோ பெரிய கொலையோ ஏதோ ஒரு பழிவாங்கும் காட்சியோ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வச்சு அந்த காட்சியை அப்படியே கவித்துவமாக மாற்றி அமைச்சிருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே மேஜிக் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயங்க. இந்த மாதிரி தான் மனிதர்கள் வாழணும், மனித உறவுகளையும் அவர்களுடைய மாண்புகளையும் காத்து வச்சுக்கிட்டு எல்லா குற்றங்களையுமே நம்ம திருப்பி ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுத்து அதை சரி பண்ணணும்னு நினைக்காம மன்னிச்சு அவங்கள அரவணைச்சு வாழ்க்கையோடு நம்ம சேர்த்திக்கிட்டு தொடர்ச்சியாக போகும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் அற்புதமாக மலர்ந்து இன்னொரு வாழ்க்கையாகவும் இன்னொரு சொர்க்கத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்காக வாய்ப்பாக அந்த மன்னிப்பு அமையுங்கிற அந்த ஒரு தத்துவார்த்த ரீதியான அடிப்படையிலான இந்த கதையமைப்பும் திரைக்கதையும் என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குறைகள் என்ன அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. டொமினோ தாமஸ் அண்டு சூரஜ் வச்சரமோடுக்கு கொடுத்த அந்த ஒரு ஸ்பேஸ் மற்ற கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப கம்மியாகவும் சின்ன டைமிங்காகவும் தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் டொமினோ தாமஸுடைய முதல் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருந்தது. அது பலமாகவும் பட்டது, பலவீனமாகவும் பட்டது. அதே மாதிரி இன்னொரு குறை என்ன அப்படின்னா, அந்த முதல் மனைவி இறந்த விபத்தை இவங்க எந்த இடத்துலையுமே காட்சியாக காட்டவே இல்லை. அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. மற்றபடி இந்த படம் ஒரு பிரமாதமான படைப்பு, கண்டிப்பாக ஒரு கிளாசிக்கல் தன்மை கொண்ட ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காணே காணே படத்தை நீங்கள் யாருமே தவற விட்டுறாதீங்க. நம்ம சேனல்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவிங்க இது. இந்த படம் சோனி லைவில் ரிலீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடக்கூடியது இந்த படம். எல்லா வயதினருமே பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக தான் இது இருக்குங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.